ஹெர்பல் ஹேர் ஆயில், சத்து மாவு மற்றும் குழம்பு மிளகாய்த்தூள், அனைத்து வகையான மசாலாக்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்காக தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மிக சுத்தமான முறையில் செய்து தரப்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் சொல்லு ஜெய். ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. நல்லா நல்லா இருக்கேன். ஓகே, சாப்பிட்டீங்களான்னு கேளு. சாப்பிட்டாங்களா எல்லாரும்? நீ சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்ட? சாப்பிட்றதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் பிளாக் தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோல வந்து எங்களோட ஷார்ட்ஸ் எடுக்கும் போது சில ப்ளூபர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிப்பு சிரிப்பா இருக்கும், அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னும் ரெடி ஆகல, இன்னைக்கு கொஞ்சம் வெளில போறோம். இனிமேதான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் சீனும், அவங்க எல்லாம் ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுட சுட பச்சி சாப்பிட்டுட்டு நான் ரெடி ஆகலான்னு வெயிட் பண்றேன். வாங்க, பச்சி செய்து தரீங்களா? காலிஃபிளவர் பச்சியும் அப்புறம் மிளகா பச்சி பண்ணி தர போறாங்க. ரொம்ப நாளாயிடுச்சு பச்சி சாப்பிட்டு. பச்சிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீ மிளகா பச்சியும் காலிஃப்ளவர் பச்சி இது சுடுதண்ணில் போட்டு வச்சிங்கன்னா தான். ஓகே, காலிஃப்ளவர் அப்புறம் மிளகாய் பஜ்ஜி. என்ன பஜ்ஜி? என்ன பஜ்ஜி செய்யுது? பாட்டி செய்ய போறாரு. கடையில வாங்கின பஜ்ஜி மாவு தான் இன்னைக்கு. இப்ப வந்து காலிஃபிளவர் ரேட் ரொம்ப கம்மி தான், 3 காலிஃபிளவர் 50 ரூபாய். அதனாலதான் இன்னைக்கு பஜ்ஜி மாட்டாங்க. இவங்க வந்து திருடன்ட்டெல்லாம் மாட்டிட்டாங்க. முருகா என்ன காப்பாத்து, முருகாவா? ஆ, போச்சா? கண்ணு போச்சா? பஜ்ஜி 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 என்ன முருகா? போலீஸ் வேணுமா முருகா வேணுமா? போலீஸா? ஓகே. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். போ. சூடா இருக்காமா பஜ்ஜி? சுட்டாச்சாதோ மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி. அக்கா எங்க பாரு அக்கா? பஜ்ஜி நாங்க சாப்பிட போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோட ப்ளூபர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் ஒரு 10 நாளைக்கு பொண்ணு உள்ள தங்கிட்டேன், வரேன் குழந்தைங்களை பார்த்துட்டு. சரியா பார்த்துக்கோ, குழந்தை பத்திரமா பார்த்துக்கோ. சரியா ஹலோ, ஆ சொல்லுப்பா, நல்லா இருக்கேன். பண்ணி நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். ஆ, பையனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு. ஆ, கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான் சீக்கிரம்.
வர்ற மருமகள் எல்லா வேலையும் பார்க்க போகுது. எனக்கு என்ன பார்க்க அவளை அவளை இல்லாமல் காலாடிட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்துக்க வேண்டியது எல்லா வேலையும் பார்க்க போகுது. காஃபி ஒரு கையில் வந்துருப்பா. நல்லா இருக்கம்பா, நீ நல்லா இருக்கியா? ஆமாப்பா, பையனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு. சொல்லுப்பா, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? பையனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சுப்பா. ஆமாம், முடிச்சிட. ஹலோ, ஆ சொல்லுப்பா, நல்லா இருக்கேன். பண்ணி எப்படி இருக்க? ஆ, பையனுக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு, முடிச்சிட வேண்டியதான். சீக்கிரம் ப்ளூப்பர்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ்லாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நிறைய காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். சரி, கிளம்பிட்டேன். நான் தானா? நீங்கள் கிளம்பியாச்சா? நான் கிளம்பிட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் ரெடியா? இப்ப நான் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன் கேமரால. ஐயோ, சிரிப்பு சிரிப்பா வருது. அதான் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியும்? சோகாவோடையா இருக்கு. நான் சும்மா பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல பாத்தேன். ஆஹா, அது அழகா இருக்குதான். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கீங்க. ரோஸ் பவுடர் சைடுல. சரி, ஒண்ணு பாக்கலாமா? ஐயோ, லிப்ஸ்டிக் போட்டிருக்கான், ரோஸ் பவுடர் போட்டிருக்கான். ஓகே, மாத்திடலாம். நல்லா வேலை, இப்ப மாத்தியாச்சு. இப்ப நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, எங்க அம்மா. சரி ஓகே, இப்ப எங்க போறோம் ஜெய்? எங்க போறேன்னு சொல்லு. எங்க போற? சர்க்கஸ் போறியா? சரி போலாமா? பாய் சொல்லு எல்லாருக்கும். வாங்க நைட்டு எங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுல வந்து கேக் சாப்பிடுங்க. ஆனா எங்க வீட்டுல கேக் இல்ல. அங்க பொம்மை எல்லாம் நிறைய இருக்கும். தாங்க போய் ஜாலியா விளையாடுவான் தவன். ஏன் அங்கதான் போய் விளையாடுமா? ஆமா, அங்க நிறைய பொம்மை இருக்கும். சரி போலாமா? நாங்க கிளம்பிட்டோம். ஓகே, அங்க போயிட்டு உங்களை நான் மீட் பண்றேன். பாய். செகண்ட் ஃப்ளோர். அதான் உங்களுக்கு லிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ண தெரியுமா? ரொம்ப ஆசையா வந்தாரு சாரு. ரொம்ப ஆசையா வந்து சார் வெற்றி நடை போட்டு வீர நடை போட்டு வந்தாரு. ஆனா எங்களுடைய பேட் லக் க்ளோஸ் ஆயிருக்கு. சும்மா பார்க்க போலாம். ஏதோ அவனோட நல்ல மூடு மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, ஏதாவது பார்க் பக்கத்துல இருந்தா போயிட்டு வரலாம். வெரி குட். தூங்கிட்டாரு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிளம்பி போனோம். சார் வந்து கிளம்பி வந்தார், சர்க்கஸ் போகிறோன்ட்டு பெரிய மூட் ஆஃப் ஆகிடுச்சு, சர்க்கஸ் வந்து ஓப்பன் ஆகலை ஃபன் சிட்டி. சரி ஓகே பார்க் ஏதாவது போகலான்னு பார்த்தா டைம் போய் 7:30, இப்படி இருந்தாலும் கால் மணி நேரத்தில் வெளில அனுப்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் பைக்லேயே தூங்கிட்டான். ஓகே ஆனால் தூங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணோம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் என் மாமியார் க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஜெய் வந்து அவங்க பாட்டிக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தான், அது வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஏபிசிடி எழுதிட்டு இருக்காங்க. யாரு டீச்சர், நீயா பாட்டியா? நீ தானே டீச்சர், எழுந்து உட்காந்து ஏபிசிடி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. வெரி குட். டீச்சர் அப்புறம் அடிச்சு போட்டுருவாங்க, வேகமா எழுதுங்க நல்லா. சொல்லிட்டு அப்புறம் பியா பியா மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டோம். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து வருது. ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 18 இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பெஷலான திங்ஸ்லாம் சேர்த்து. உங்கள் யாருக்காவது ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு. மிக சுத்தமான முறையில் செய்து தரப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 100,000 சப்ஸ்கிரைபருக்கான செலிப்ரேஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 3 இயர்ஸ் ஜேர்னி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.